வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு புத்தம் புதுசான செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு, 2BHK ஃப்ளாட்டு, ஆலப்பாக்கன்ற ஒரு இடத்துல இருக்குது. போரூர்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், வல்சலவாக்கத்துலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பிராண்ட் நியூ. நான் உங்களுக்கு இந்த வீடுக்குள்ளே போயிட்டு இதனுடைய மற்ற விஷயங்கள், இதனுடைய விலை, இதனுடைய யூடிஎஸ் என்ன, இதனுடைய பில்டப் ஏரியா என்ன, கார்பெட் ஏரியா என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். முழுசாக பாருங்கள். எதுவும் சொல்கிறேன். ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் இது. நம்மளுடைய ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் இது. ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் தேடிட்டு இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஃபிட் இது. டோர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரீசனபிள் சைஸு. உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை வந்து டைல்ஸ் போட்ட ஒரு பெரிய சைஸ் ஹால் வரவேற்குது. நான் சொன்னேன்ல, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் உங்களுக்கு ஆல் செட்டு, கிச்சனில் இருக்கிற மாடுலர் கிச்சன் செட்டப் ஆகட்டும், வார்ட்ரூப்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸும் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஹாலு, இங்கே ஈபி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே கிச்சன் இருக்குது. பக்கா வாஸ்து பார்த்து கட்டின ஒரு வீடு இது. கிச்சன் தாண்டி அந்த பக்கம் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு ஹாலோடைய ஆப்போசிட் கூட்டு வந்து காட்டுறேன், இப்போ வாங்க. இந்த வீடோடைய இந்த பக்கம் இல்லை மீதி இடங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் மெசேஜ். ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடியவங்களுக்கு, சமீப காலமாக நம்மளுடைய ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் சேனலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி அந்த பர்டிகுலர் வீடை பற்றி கேட்டுட்டு, ப்ளஸ் இந்த ஏரியாவில் வேற ஏதாவது வீடு இந்த பட்ஜெட்டில் இருக்கான்னு சென்னை ஃபுல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பையரை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸில் அந்த லிஸ்ட்டு ஆல்ரெடி பெரிய லிஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஹாப்பி ஹோம்ஸை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை கொடுக்கும் பட்சத்தில் ஹாப்பி ஹோம்ஸு இருக்கிற பையர் லிஸ்ட்டில் உங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கள உங்கள் கூட வந்து ப்ளக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ எடுத்து ஹாப்பி ஹோம்ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பையரை தேடி கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது தான். இப்போ வாங்க இந்த வீடை பற்றி பார்ப்போம். நான் சொன்ன எல்லா செமி ஃபர்னிஷ் ஹவுஸில் உங்களுக்கு இதெல்லாம் திங்ஸ்லாம் சேர்ந்து வருதுன்னு, புத்தம் புதுசான வந்து ஃபர்னிச்சர் வுட் ஒர்க்ஸ் இங்கே எத்தனை பண்ணியிருக்காங்க. இதை எந்த இடத்துல வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது இங்கே டைம்பிங் இங்கே இருக்குது. இதை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது. இது வந்து ஒரு யூட்டிலிட்டி கம் கவர்ட் பால்கனி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கிச்சனை ஒட்டி இங்கே டைனிங் போட்டிங்க அப்படின்னா இந்த வாஷ் பேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதை தாண்டி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு பெரிய சைஸ் விண்டோ இருக்குது. நீங்கள் துணி காய போடுறதுன்னா ஆக்சுவலி வெளியில் போய் காய போட்டுக்கலாம், இங்கேயுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இது பால்கனி. இந்த ஹால்லேருந்து அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இங்கே இருக்கிறது ஒரு பெட்ரூம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிச்சன் பார்ப்போம், வாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சனு. இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாடல் கிச்சன் செட்டப்பு, கீழே ஃபுல்லாக டோர்ஸ் போட்டிருக்கு. அந்த மாதிரி ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் இந்த பக்கம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் செட்டப் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு மெட்டல் சிங்க் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லாப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த சால்ட்டு, பெப்பரு, அந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு தாட்ஃபுல் டிசைன் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி இப்படி வழியாது, வெளியில் வழியாது. உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதையும் இவங்க மைண்ட்ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. டெஃபினெட்லி அ தாட்ஃபுல் கிச்சன். ஒரு ஆள் கம்ஃபர்டபுளாக இருந்து கிச்சனில் குக் பண்ணலாம். இங்கே ஒரு விண்டோ வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கிறாங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ உங்களுக்கு குக்கிங்கோட ஹீட்டு, இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் போட்டோம்னா தானாகவே இது வெளியில் போயிடும். இந்த வாட்ரூம் செட்டப்பெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்காது. இதை புதுசாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ரெடிமேடாக ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது பண்ணணுன்னா இது ஒரு தனி ஒரு காஸ்ட்டாக வரும் ஒரு பொது வீட்டில். இங்கே அதெல்லாம் பிராண்ட் நியூவாகவே இருக்குது. இப்போ வாங்க பெட்ரூம் போப்போம். இது பெட்ரூம் போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். ஹால்லேருந்து நீங்கள் அப்படியே இந்த காமன் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். வாஷ் பேஷன் இருக்குது, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்கிறாங்க. நல்ல சீலிங் ஹைட்டுக்கு வந்து டைல்ஸ் இருக்குது. ஆன்டி ஸ்லிப் டைல்ஸும் ஃப்ளோரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏ இந்த பக்கம் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். நோ மாஸ்டர் பெட்ரூம் இல்லை, சாரி, இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேற ஒரு டோனில் ஃபுல்லாக வந்து வாட்ரூப்ஸ் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்டோரேஜ் எதுவாக இருந்தாலும் கீழே மேலே எல்லாம் போயிடும். ஸோ லாஃப்ட் தேடிட்டு இருக்கிற நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் ப்ரொவிஷன் இங்கே இருக்குது டோர்ஸோட. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள்
ஃபுல்லாக வந்து உங்களுடைய வாட்ரூப் செட்டப்க்கான அழகாக டோர் போட்டு மேலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ உங்களுடைய திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து அழகாக பேக் பண்ணலாம். ப்ளஸ் இது இல்லாமல் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோவும் இருக்குது. மற்றபடி வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன், சுவிட்சஸ்ஸு, லைட்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம். இதோட பெருசு நம்ம இப்போ பார்க்க போகிறது. டோர் சூப்பராக இருக்குது, டிசைன் அழகாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம். நான் இப்போ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க, வாட்ரூப்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. அதே டைப் டோர், அதே லுக் அண்ட் ஃபீலில், பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய வாட்ரூப் செட்டப் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் விண்டோ ஒன்று இருக்குது. இது ஒரு ஸ்பெஷியஸான பெட்ரூம் தான். மற்றபடி உங்களுக்கு ஸ்விட்சஸ்ஸு, ஏசி ப்ரொவிஷன்ஸு, லைட்டு, அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்டப் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அப்போ நான் அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த டாய்லெட் பாத்ரூமோட இது வந்து லென்த்தில் கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி வந்து வால் டைல்ஸு, ஃப்ளோர் டைல்ஸ், ஆன்டி ஸ்லிப் டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் கம்ப்ளீட்லி ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் டோன்ஸ். இங்கேயும் வந்து வாஷ் பேசன் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, டீசன்ட் குவாலிட்டி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன் இது வந்து இப்போ நம்ம வீடை பார்த்தாச்சு, ஹாலு எல்லாத்தையும் எல்லா பிளேசஸும் இது வீட்டுக்குள்ளே பார்த்தாச்சு. வெளியில் வந்து நம்மளுக்கு டெரஸ் இருக்குது, டோரை திறந்து வெளியில் போனவுடனே அங்கே சில ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக நான் காமிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு இந்த வீடோடைய டோட்டல் சைஸு, யூடிஎஸ்ஸு, கார்பெட் ஏரியா, முக்கியமாக இதனுடைய ப்ரைஸு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதால இங்கே பாருங்கள் நம்ம டோர் அங்கே இருக்குது. டோரை திறந்தோடனே இங்கே ஒரு பெரிய ஒரு மெட்டல் கேட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கேட்டை திறந்தோடனே இங்கே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் துணியெல்லாம் வந்து பெருசாக வந்து ஏறி போய் போட வேண்டிய அவசியம் கிடையாது காயப்படுறதுக்கு. இங்கே அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது இல்லாமல் மேலேயும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று சொன்னால் இல்லையா, அது மேலே தான் இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். வாங்க. டெரஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா வந்து டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூல் ரூஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ ஒன் மோர் திங், நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க இங்கே ரெண்டு சோலார் பேனல் போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த வந்து சோலார் பேனல் போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று, யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பார்த்த வீட்டில் நீங்கள் பேட்டரி போட்டுட்டு இன்வெர்ட்டர் அந்த செட்டப் வச்சு போட்டு நீங்கள் ரெடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெடிமேடாகவே ஆல்ரெடி இருக்குது. இப்போது இந்த வீட்டுடைய சைஸஸ் பார்ப்போம். டோட்டல் பில்டப் ஏரியா வந்து 1080 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பில்டப் ஏரியா. அதில் உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து 530 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸாக அவங்களுக்கு வந்து அண்டிவைடட் ஷேரு. கார்பெட் ஏரியா வந்து 80% கார்பெட் ஏரியா. இது ஒரு சின்ன கம்யூனிட்டி, மொத்தம் 6 வீடு தான் இருக்குது இந்த பில்டிங்கில். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கிங், அங்கே ஒரு வீடு இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 வீடு இருக்குது, சாரி 3 வீடு இருக்குது. இங்கே வந்து செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு தான் இருக்குது. டெரஸ் வந்து உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு ஓப்பன் டெரஸு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து யூடிஎஸ்ஸுமே வந்து கிட்டத்தட்ட பாதி உங்களுக்கு யூடிஎஸ் கிடச்சிரும். ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, பக்கா வாஸ்து கம்ப்ளைண்ட் படி கட்டியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய ஆள், ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வேணும்னு கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெடிமேடாக இருக்கும். அண்ட் இந்த ஏரியாவுமே வந்து வல்சர்வாக்கத்துலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர், போரூர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே வந்து பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது, ப்ளஸ் வந்து போர் வாட்டருமே போட்டிருக்காங்க. அது வந்து எத்தனை அடிக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் வாட்டர் வந்து 80 ஃபீட்டுக்கு வந்து போர் வாட்டர் போட்டிருக்காங்க. ஏரியா நல்ல ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது. 40 ஃபீட்டு ரோடு இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு பொல்யூஷன்லாம் வந்து பெருசாக இல்லை. மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு ஹார்ன் அடிகிற சந்து, கராமுரம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலாகவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான், சிட்டி உள்ளேயே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடு வந்து இந்த பில்டிங்கோடைய ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் தான் இது கட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஓனர் வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் இவங்க ஃபுல்லாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியர்னால் அந்த வாட்ரூப் செட்டப்பு, மாடுலர் கிச்சன் செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ ஹவுஸு. இந்த வீட்டுக்கு வரக்கூடியது நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஆக்குபெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இது வந்து புது வீடு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கே கால் பண்ண வேண்டியது தான். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஆஸ்கிங் ப்ரைஸு.
இது பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் ப்ரைஸ் வந்து 62 lakhs சொல்லியிருக்கிறாங்க. இது ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸு, 62 lakhs ப்ளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இங்கே வந்து பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள், பார்த்த காமிச்ச விஷயங்கள் இது எல்லாத்தையும் நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடை உங்களுடைய நெகோஷியேட் பண்ணுற எந்த ப்ரைஸாக இருந்தாலும் அந்த ப்ரைஸுக்கு வாங்கிடலாம் உடனே. இந்த வீடும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோட வந்து பார்க்குறேன். ஹாப்பி ஹோம்ஸில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.